தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், என்னென்ன நீங்கள் தயாராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஈவினிங்கும் அந்த டாக்குமெண்ட் என்னென்ன தேவைன்றது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்குண்டான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற டாக்குமெண்ட் இருந்தாவே போதும், அதிகமான டாக்குமெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இரண்டு ஃபேஸாக தான் வந்து நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸுன்றது அந்த அப்ளிகேஷனை பேசிக்கான சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் நீங்கள் வந்து திரும்ப வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வேணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 50 KB-லிருந்து 300 KB-க்குள்ளே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரீசெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாவது அது ரீசெண்ட் தான். ரொம்ப அதிகமாக நீங்கள் இப்போ ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அவங்க சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2019 அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்றதான் சொல்கிறாங்க. ஒயிட் பேக்ரவுண்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு டேட்டு இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃபோட்டோவில். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 KB-லிருந்து 200 KB-க்குள்ளே இருக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு வச்சுருக்கணும். இதுலேயே வந்து உங்கள் பேர் டேட்டு இது ரெண்டுமே வந்து கீழே ஃபோட்டோ கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த நீட் எக்ஸாமுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாவே ஸ்டுடியோவில் கரெக்டாக எடுத்து தருவாங்க. ஒயிட் பேக்ரவுண்டு வச்சு உங்கள் நேமு உங்கள் டேட்டெல்லாம் என்னைக்கு எடுத்த டேட்டுன்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 1, 2019 நீங்கள் அந்த மாதிரி எடுக்கல ஃபோட்டோ பேர்லாம் போடலை அப்படின்னா நீங்கள் இருக்கிறத எடிட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசாக நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். ஒரே ஷாட் நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த ஒரு காப்பியே வந்து பாஸ்போர்ட் சைஸாகவும் போஸ்ட் கார்டு சைஸாகவும் போட்டுக்க முடியும். பாஸ்போர்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 10 to 200 KB-க்குள்ளே இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு. முக்கியமாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து கவராக இருக்கணும், கரெக்டுங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஒரு 80% வந்து உங்கள் பாடியிலேருந்து ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே கவராக இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதேபோல் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் பண்ணிவிட்டு பிளாக் பென்னை தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் அது கண்டிப்பாக இருக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டல் லெட்டரில் வந்து எழுதுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத தான் தெளிவாகவே சொல்கிறாங்க. கேப்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது, பேரை டைரெக்டாக எழுதக்கூடாது. ஒரு ரன்னிங் லெட்டரில் நீங்கள் அந்த ஜாயினிங் லெட்டரில் எழுதுவாங்களே ரன்னிங் லெட்டரில் அந்த மாதிரி தான் உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு ஒயிட் பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நான் சொல்கிற அந்த KB-க்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதாவது 10 to 50 KB-க்குள்ளே அது இருக்கணும் சைன் வந்து பொறுத்து. முக்கியமாக வந்து பிளாக் பென்னில் நீங்கள் சைன் போடணுன்றது மறக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தேவைப்படுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது 10th உங்கள் அது சர்டிஃபிகேட்டுக்குல கிளாஸு பாஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டூடைய மார்க் ஷீட்டு இதெல்லாமே, பட் இதெல்லாம் நம்ம கையில் இன்னும் வந்திருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இதெல்லாம் செகண்ட் ஃபேஸில் நீங்கள் திரும்ப கவுன்சிலிங்கில் வந்து பண்ணிக்கலாம், அல்லது கரெக்ஷன் விண்டோலாம் வரும் அந்த டைமில் ஓப்பன் பண்ணி திரும்ப நீங்கள் அப்லோட்லாம் பண்ணிக்க முடியும். அதனால் பேசிக் டாக்குமெண்ட்டை இப்போ இருக்கிற நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்டில் பண்ணிங்கன்னாவே போதுமானது. ஸோ இதுதான் முக்கியம், இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் நீங்கள் மறக்காதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாம் சரியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீட்டிலே இருந்து பண்ணாதீங்க. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லைன்னா அது இஷ்யூ வரும். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா ஒரு ஆதார் சென்டர் பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி அதை வந்து முடிங்க. 1500 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து 800 ரூபா வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து 800 ரூபா இருக்குது. ஜென்ரலில் இருக்கிறவங்க 1500 ரூபா கிட்ட வருது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.